ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் மட்டுமல்லாது அனைத்து விதமான டி ட்வெண்ட்டி போட்டிகளிலையும் இரட்டை சதம் அதாவது 200 ரன்கள் அடிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய 5 முக்கியமான வீரர்களை பார்த்தா நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டிகளிலேயே இரட்டை சதம் அடிப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் முதல் முறையை இரட்டை சதம் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக போல அடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீரர்கள் வந்து இரட்டை சதத்தை ஒரு நாள் போட்டிகளில் மிக சர்வசாதாரணமாக அடிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு வீரேந்தர் சேவாக், கிறிஸ் கெயில், மார்ட்டின் காப்தில் நிறைய பேர் அடிச்சாங்க. அதுலயும் குறிப்பா இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா 3 முறை ஒரு நாள் போட்டியில மட்டுமே இரட்டை சதத்தை அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோரா 264 ரன்களை குவிச்சிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகள்ல முச்சதம் அப்படிங்கறதே வெகு தொலைவுல இல்ல அப்படிங்கறத நமக்கு நிரூபிக்கும் விதமா ரோஹித் சர்மா அவர்கள் செஞ்சிருக்காங்க. அதே போல டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல இரட்டை சதம் அடிப்பது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான விஷயம் தான். ஆனா அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வீரர்கள் பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அவர்கள் இருந்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணியோட அதிரடி வீரரான இவர் பாத்தீங்கன்னா டெஸ்ட், ஒரு நாள், டி ட்வெண்ட்டி அப்படின்னு அனைத்து விதமான போட்டிகளுமே எப்போதும் போல அதிரடியாக தான் விளையாடுவாங்க. அதுதான் வந்து இவங்களுடைய ஒரு தனித்துவமான திறமையும் கூட. அதே அனைத்து விதமான 20 போட்டிகளையும் சேர்த்து இவங்க வந்து இதுவரைக்கும் 10 முறை வந்து செஞ்சுரிகளை அடிச்சிருக்காங்க. இவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 ஆண்டு 175 ரன்களை அதிலும் 66 பந்துகளில் அடித்தாங்க. அதில் 17 சிக்ஸ் மற்றும் 13 பவுண்டரியும் அடங்கும். இது வந்து புனே வாரிஸ் அணிக்கு எதிராக இவங்க அடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக இவங்க வந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் 200 ரன்கள் அடிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அடுத்ததாக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் ஃபின்ச். 33 வயதான இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியோட கேப்டனாக தற்போது வரைக்கும் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2 முறை சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளிலே சதம் விளாசியிருக்காங்க. அதே போல ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளிலையும் இவங்க 2 முறை சதம் விளாசியிருக்காங்க. இவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2018 ஆண்டு ஜிம்பாபே அணிக்கு எதிராக வெறும் 76 பந்துகளில் 172 ரன்களை குவிச்சாங்க. அதில் 16 ஃபோர் மற்றும் 10 சிக்ஸர்களும் அடங்கும். அந்த போட்டியில் இவங்க கடைசியாக ஹிட் விக்கெட் ஆனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய அதிரி ஆட்டம் தொடர்ந்துச்சு அப்படின்னா எதிர்வரும் காலத்தில் இவங்க கண்டிப்பாக 20 போட்டியில் சதம் அடிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. இவர் இந்த பட்டியலில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆளும் கூட. ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே இவங்க 3 முறை இரட்டை சதத்தை விளையாசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஒரு நாள் போட்டிகள் வரலாற்றில் அதிக ரன்கள் விளையாசிய வீரர்களில் ஒரு போட்டியில் இவங்க பார்த்தீங்கன்னா 264 ரன்களை குவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாது சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனையாக இவங்க 4 முறை சதம் விளையாசியிருக்காங்க. ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக 118 ரன்களும், வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 111 ரன்களும், தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக 106 ரன்களும், இங்கிலாந்து அணிக்கு எதிராக 100 ரன்களும் அடிச்சிருக்காங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் துவக்க வீரரான டேவிட் வார்னர். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளிலுமே மிகவும் அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். இவங்க டெஸ்ட் போட்டிகளில் 23 ஹண்ட்ரடும், ஒரு நாள் போட்டியில் 17 ஹண்ட்ரடும், டி ட்வெண்ட்டி போட்டியில் 1 ஹண்ட்ரடும் வந்து அடிச்சிருக்காங்க. டி ட்வெண்ட்டி போட்டியில் இவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126, அதுவும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக போல இவங்க வந்து ஐபிஎல்ல விளாசினாங்க. 2017 ஆண்டு இவங்க இந்த ஒரு சாதனையை செஞ்சாங்க. வெறும் 59 பந்துகளில் இவங்க 126 ரன்களை குவிச்சாங்க. அதில் 8 சிக்ஸ் மற்றும் 10 பவுண்டரிகளும் அடங்கும். இவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல மட்டுமே 3 முறை வந்து அண்டர் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே, கொல்கத்தா, ஆர்சிபி ஆகிய அணிக்கு எதிராக இவங்க வந்து அண்டர் அடிச்சிருக்காங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி மற்றொரு வீரரான சிம்ரன் ஹிட்மேயர். இவர் இதுவரைக்கும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் சதம் விளாசவில்லை அப்படின்னாலும் கூட இவங்க எதிர்வரும் காலத்தில் டபுள் அண்டர் அடிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிக பேரால் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. காரணம் இவங்க பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வெஸ்ட் இண்டீஸ் அணியோட பேட்ஸ்மேன் அப்படிங்கிற காரணத்தினால அதிகமான பவர் மற்றும் திறமையும் உடைய வீரர்கள். இந்தியாவுக்கு எதிராக இவங்க ஒரு போட்டியில் மிகவும் குறைவான பந்துகளில் சதம் விளாசினதை யாராலையும் மறக்க முடியாது. ஐபிஎல் போட்டியில் கூட இவங்க தற்போது அதிக விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் 5 முறை இவங்க வந்து அண்டர் விளாசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் எதிர்வரும் காலத்தில் இவங்க டி ட்வெண்ட்டி போட்டிகளில் டபுள் ஹண்ட்ரட் விளாசுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல பேரால் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.